கிளிக் பண்ணுவேன், பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மாவே இல்லாமல் இடிய பருப்பு செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் எல்லா வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் மாவே இல்லாமல் இடியப்பம் செய்யணும்னு சொன்னால அதுக்கு பதிலாக தான் இப்போ சேமியா எடுத்து வச்சுருக்கோம். சேமியா வச்சு இடியப்பம் செய்யலாம். இப்போ அந்த தண்ணியில் அந்த சேமியாவை எடுத்து போடணும். எல்லா சேமியாவை எடுத்து போட்டாச்சு. இப்போ 10 நிமிஷம் அதை நல்லா ஊறணும். இப்போ ஒரு இடியப்ப பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த சேமியா 10 நிமிஷம் ஆச்சு ஊறி. இதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு அந்த பாத்திரத்தில் வைக்கணும். பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ இந்த இடியப்ப ஸ்டாண்டில் அதை வைக்கணும். வச்சு அதை ஒரு இட்லி குக்கரில் வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டு 10 மினிட்ஸ் ஆகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு. பாருங்க ஒரு சாஃப்டான இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.